என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற கானா சிங்கர்ஸ் நீங்க தான் எனக்கு பெஸ்ட் கானா சிங்கர். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பாட்டுன்னா மனசை தொடர மாதிரி பாடணும், அதுதான் நடந்திருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு தான் பாடுறோம். ஸோ அந்த அந்த ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷிங் தட் கனெக்ஷன் அதுதான் முக்கியம். ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு வெற்றின்னா அதுதான், அது
நிறைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் பாடுவாங்க நிறைய பேர், ஆனால் அந்த நெஞ்சு உருகி உருகி பாடுறதுங்கிறது அது என்னமோ அது உள்ளேருந்து வரணும். அது இன்னைக்கு நாங்கள்லாம் அனுபவிச்சோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுதா. பியூட்டிஃபுல். மணி அண்ணன் பேண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய என்னோடய எல்லா பாட்டுக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி கானா அண்ணா எப்படின்னு யோசித்தேன், ஆனால் வேறு லெவலில். ரொம்ப நன்றி. நல்லாயிருக்கும். நீ ஆக்சுவலாக நீங்கள் ரிஹர்சலில் பாடும்போதே மணி அண்ணா வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்பயுமே அவர் அப்படி அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கிறார். மணி அண்ணா ஒரு சில வார்த்தைகள் இந்த பாடலை பற்றி. எப்படின்னா லைஃப்பில் எல்லாருக்குமே அம்மா ரொம்ப முக்கியம். அது எத்தனை வயசாக இருந்தாலும் அம்மா தான். அவங்க 90 வயசுலேருந்து 120 வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு அம்மா தான். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, திடீர்னு அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு என் லைஃப்பில். 2016 கனடாவில் ஷோ வாசிக்க போகிறோம். ரிஹர்சல் முடித்தோம். முடிச்சுட்டு ரொம்ப ஃபன், பேண்டோட ஃபன் இருக்கும். லாபியில் உட்காந்துக்கும் போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸ். ஸோ ஃப்ளைட்டு பிரச்சனை, நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஸோ கடைசி வரையும் எங்கள் அம்மாவை பார்க்கல. இறந்ததுக்கப்புறம் நான் வரதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா இறந்த மாதிரியே தெரியல. இப்போ திடீர்னு சுதாகர் பாடும்போது ஒருவேளை அம்மா இறந்துட்டாங்களோன்னு நினச்சி, சாரி. இன்னைக்கு தான் எங்கள் அம்மா இறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அவ்வளோ. முறவர் கார்த்திக்கும் சொன்னார், மணி அண்ணா வந்து அந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு அம்மாவோட இறுதி சடங்கையும் அப்படியே பேரலெல்லாம் பார்த்துக்கிட்டே வாசிட்டு இருந்தாருன்னு சொல்லி. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் வாசிக்கிறது. அதனால் எங்கள் அம்மா இறுதி சடங்கப்போ நான் மேலே ஸ்டேஜ் வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். இல்லை, சுதா வந்து ஏதோ பாடினது ரொம்ப உருக்கிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருமே இல்லை. ஸோ மணியனா, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட பிளெஸிங், நீங்கள் வாசித்தாலும் சரி வாசித்தாலும் சரி அம்மாவோட பிளெஸிங் கூடியே இருக்கும். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம நிகழ்ச்சிக்கும் சரி இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்த அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜானகி அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கும் வேணும். அண்டு கானா சுதாகருக்கும் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் இங்கே செட்டில் இருக்கிற பாதி பேர், முக்கால்வாசி பேர் அழுதுட்டாங்க. என் கண்ணில் இருந்தால் நீ தண்ணியெலாம் பார்த்துருக்கவே மாட்டேன். ரொம்ப தெரிஞ்சவங்களே ஹெல்மெட் ஆகி போனாலும் போயிட்டுவான் மச்சா, நாளைக்கு ஃபோன் பண்ண அப்படின்ட்டுருவேன். பட் ஆனால் வந்து அது மேஜிக். நீ இன்றைக்கி பண்ணது வந்து மேஜிக். நீ ஒரு மேஜிக் மேன்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிற சுதாகர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.